நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மல்லி சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இப்போத்துலேருந்து மல்லிக்கு நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர் கண்டிப்பாக கொடுக்கணும். சாலிட் ஃபர்டிலைசர் வந்து 15 நாளைக்கு ஒரு முறையும், லிக்விட் ஃபர்டிலைசர் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, நம்மளோட மல்லி செடி, முல்லை, நித்தியமல்லி, பாரிஜாதம், பவளமல்லி, இந்த மாதிரி மல்லி வெரைட்டிஸில் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கோங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கே 12 நாள் ஆகும். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன ஃபர்டிலைசர், அதை எப்படி கொடுக்கறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது வந்து ஒரு 4-5 வாழைப்பழங்க, நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பழம் விற்கிறவங்க கிட்டே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழமாக கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு 5 வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஹேர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டிலில் வந்து சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்ல ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த கட் பண்ண பழத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா கூழாக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க, சரிங்களா? முட்டை வந்துட்டு நம்ம ஃபுல் முட்டையை தான் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட்டு மஞ்சள் ரெண்டுத்தையுமே தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கில் வந்துட்டு பொட்டாசியம் சத்து நிறையா இருக்குங்க. இது வந்து பூக்கிற திறனை உண்டாக்கும், சரிங்களா? ஸோ இதையும் கட் பண்ணி ஒரு அந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், அப்புறம் ஒரே ஒரு முட்டை, அடுத்தது வந்துட்டு உருளைக்கிழங்கு, சரிங்களா? இப்போ கூடவே இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த இதோட. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், அடுத்தது முட்டை, அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு, அடுத்தது வந்து வெந்தயம், இதை 4 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. கொசு போய் முட்டை இட்டக்கூடாது, அதனால் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு 12 நாள் வந்துட்டு அப்படியே நிழல்லையே இருக்கணுங்க. வெயிலில் வைக்க வேண்டாம், நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க, சரிங்களா? இப்போ 12 ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நுர தள்ளி, அதே சமயத்தில் இந்த வாழைப்பழம்லாம் நல்லா கனிஞ்சு போயிருக்கும். அதுலேயே நீச்சு ஸ்மெல் கண்டிப்பாக வரதாங்க செய்யும். நம்ம வந்துட்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த நீச்சு ஸ்மெல் வரும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஃபர்டிலைசரை வந்துட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் நீ நல்லா கலந்துக்கங்க. இதை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை வேர் வழியாகவும் கொடுக்க போகிறோம். இலை வழியாக உங்களுக்கு வேணும்னா அப்போ நீங்கள் வடிகட்டி கொடுக்கலாம். இந்த சாரை மட்டும் வடிகட்டி கொடுக்கலாம். வேர் வழியாக கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே இந்த வாழைப்பழம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையிலேயே நல்லா குழச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மக்கு எல்லா மல்லிச்செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. இதை வந்துட்டு நீங்கள் மேலே கூட அப்படியே மக்கு மூலியமாகவே நீங்கள் தெளிச்சும் விடலாங்க, ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம், ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வாழைப்பழங்க. வாழைப்பழம் வந்து ஹைலி பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. அடுத்தது வந்துட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். முட்டையில் வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குங்க. கூடவே வந்துட்டு நம்ம இப்போ நல்ல ஒரு 12 புளிக்க வச்சு கொடுக்கறதுனால முட்டையில் வந்துட்டு ஒரு நீச்சு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காதுங்க. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் யூஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டாசியம் கண்டென்ட் நிறைஞ்சது தான்.
அடுத்ததான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, வெந்தயம் இது மூணுமே வந்துட்டு பயங்கரமாக பொட்டாசியம் சத்து நிறைஞ்சதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு செடிகளில் வந்து நம்ம இதை ஊற்றும் போது ஒரு 10-15 நாளில் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து அதே மாதிரி குட்டி குட்டி குட்டியாக துளிர்களை எடுக்கவும் இந்த ஃபர்டிலைசர் நல்லா யூஸ் ஆச்சுங்க. இதை நான் கொடுத்து ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவை திருப்பி ரெடி பண்ணி நான் இந்த ஃபர்டிலைசரை உங்களுக்காக போட்டு காமிச்சேன். இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் கொடுங்க, அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த செட்டு ஒரு 7 நாளில் ரெடி பண்ணி வச்சுருங்க. திருப்பி ஒரு வாரத்துக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.